இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது ஆலு போண்டா. 6 பீல்டு பொட்டேட்டோஸை எடுத்துருக்கோம். பண்ண போகிறோம், இதை இப்போது ஹாட் வாட்டரில் பாயில் பண்ண போகிறோம். கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம். பாயில் ஆன பொட்டேட்டோஸை இப்போ மேஷ் பண்ணிக்கலாம். ஒரு பேனில் ஆயில் எடுத்துக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் ஆனியன்ஸ் போட்டுடலாம். ஒரு கப் ஆனியன் போடுங்க. இப்போது பச்சை மிளகாய் ரெண்டு நல்லா பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. கூடவே கருவேப்பிலையும் கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கோங்க. தேவைக்கேற்ப சால்ட். இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இப்போது ஆனியன் நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மேஷ் பண்ண பொட்டேட்டோஸை போட்டுடலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கரம் மசாலா ஸ்பூன் போட்டுக்கோங்க. மல்லித்தூள் ஒரு ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கோங்க. சில்லி பவுடர் ஒரு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா குக் ஆனதும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இதில் ஒரு பேக்கெட் பஜ்ஜி போண்டா மாவு இருக்குது. அது கூட தேவையான அளவுக்கு உப்பு, தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி. இப்போ இந்த பதத்தில் பஜ்ஜி போண்டா மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். நம்ம செஞ்சு வச்ச உருளைக்கிழங்கு இந்த மாதிரி சின்ன சின்னதாக உருண்டை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த பொட்டேட்டோஸை நல்லா இதில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்து சூடான ஆயிலில் இதை நம்ம போட்டு எடுக்க போகிறோம். இந்த ஸ்டேஜில் நம்ம ஆலு போண்டா எடுத்துடலாம். டேஸ்டான ஆலு போண்டா ரெடி.